வாக்கு மனோருவானார் நம்முடையே குடிகொண்டார் கிறிஸ்துடைய பிறப்பு விழா பிரையேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்விலே இரண்டு பருவங்கள் இருக்கின்றன ஒன்று சேகரிக்கின்ற பருவம் இன்னொன்று இழக்கின்ற பருவம் ஒரு மனனுடைய வாழ்விலே ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவன் ஏராளமானவற்றை சேகரிக்கின்றான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பொம்மைகளையும் மிட்டாய்களையும் விளையாட்டு பொருட்களையும் அவன் சேகரிக்கின்றான் பள்ளி பருவத்திலும் சரி கல்லூரி பருவத்திலும் சரி அவன் அறிவை சேகரிக்கின்றான் அவனுடைய வாலிப பருவத்திலே அவன் பணத்தையும் நட்பையும் சேகரிக்கின்றான் ஆனால் இந்த சேகரிப்பு மனிதனுடைய ஒரு அங்கமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ளவற்றை இழக்கின்ற பொழுதுதான் அங்கே நிறை மகிழ்வும் நிறை மகிழ்ச்சியும் நிறைவான அழைப்பும் அவனிலே இருக்கின்றது ஆகவே இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களை இழப்பு இன்பத்தை கொடுத்தாலும் அந்த இழப்பு அவனுக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவான வாழ்வையும் கொடுக்கின்றது சேகரிப்பு இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் நீடிக்கின்றது இயேசுவும் தம்முடைய வாழ்க்கையிலே மனித குலத்தை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஏராளமானவற்றை இழக்கின்றார் ஒன்று மனிதனாக பிறந்த இயேசு ஆடம்பரங்களையும் வசதி வாய்ப்புகளையும் இழந்து ஏழையாக எளிய மாட்டு தொழுவத்திலே பிறக்கின்றார் இரண்டாவதாக கடவுளின் சாயலாக கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய அவர் அதை இழக்கின்றார் மூன்றாவதாக கடவுளின் மகன் என்ற உரிமையை அவர் இழந்து ஒரு அடிமையாக மனித குலத்திற்கு அவதரிக்கின்றார் இறுதியிலே சிலுவையிலே தன்னுடைய உயிரையும் அவர் இழக்கின்றார் ஆகவே நாங்கள் எங்களிடம் உள்ளவற்றை இழப்பதன் மூலம் கொடுப்பதன் மூலம் பகிர்வதன் மூலம் ஆண்டுடைய மகிழ்ச்சியை தூய்த்துணரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை நிறைவை முழுமையை தர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மனது சொல்வதை தவிர்த்து இதயமாகிய உள்ளமாகியே அந்த அன்பின் உறைவிடமாகிய அந்த பொருள் அந்த அங்கம் நமக்கு விட்டு கொடுப்பதையும் இழப்பதையும் பகிர்வதையும் சுட்டிக்காட்டி நிற்கின்றது ஆகவே இந்த பாலன் பிறப்பு இந்த கிறிஸ்து பிறப்பு அர்த்தமுள்ள விழாவாக எங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் தம் நமக்காக எல்லாவற்றையும் இழந்ததைப் போல நாங்களும் எங்களும் உள்ளவற்றை இழந்து பகிர்ந்து வாழ வரம் கேள் இந்த பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பகிர்ந்து விட்டு கொடுத்து இழந்து வாழ்வதன் மூலம் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்வோம்